வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன சமைக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். காய்கறிலாம் இருக்கு, என்ன சமைக்கிறதுன்னு பையன்கிட்ட கேட்கறதே தான். கேட்டால் எது ஐடியா கொடுக்குறாருன்னு பார்ப்போமே. என்ன வெங்காயம் கறி வைக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வெங்காயம்லாம் இருக்குது. மீன் கறி வேணுங்க. ஓ, மீன் கறி வேணுமா? மீன் கறியில் போய் மீன் பிடிச்சிட்டு வரீங்களா? மீன் பிடிக்க போகிறாராம். மீன் பிடிச்சி வருது, மீன் கறிக்கலாம். மீன் பிடிச்சிட்டு வரோம். மீன் பிடிச்சிட்டு வந்துட்டாராம். இதை பாருங்க, மீன். இதே சைவ மீன். இது வந்து சோயாபீன் போட்டிருக்கா, சோயாபீன் கச்சான்னு. அப்புறம் காளான போட்டிருக்கான், வெள்ளைக்காளான போட்டிருக்கான். அதனால இது வந்து இறைச்சி மாதிரியே இருக்கும். பார்க்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? இது சைவ கோழி இறைச்சி மாதிரியே இருக்கும். ஆனால் இது சைவ மீன். இது பார்க்குறதுக்கு என்ன, சூறா மீனாகும். சூறா மீன் மாதிரி இருக்கும், புட்டு மாதிரி இருக்கும். சைவ மீன் பாருங்க, என்னெல்லாம் செஞ்சுருக்கானுங்க. இது எப்படி சமைக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். சரியா? காய்கறியெல்லாம் வந்து எடுத்து எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டு அப்புறம் எப்படி வெட்டுறது சொல்கிறேன். பாய். இன்றைக்கி நான் செய்ய போகிறது சைவ மீன் கறி. அதுக்கு வேண்டிய ஜாமா, கத்திரிக்காய் ஒன்று, பீக்கங்காய் அதோடய தோல் வேணும், தக்காளி பழம் மூணு, பீட்ரூட்டு பாதி, வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு 10, வெங்காயம் பூண்டு ஒன்று, அப்படியே ஒரு கொத்து பூண்டு, இஞ்சி கொஞ்சம், பெரிய வெங்காயம் ஒன்று, வெண்டிக்காய் வேணும் மீன் கறிக்கு. அவ்வளோதான் இன்றைக்கி சமைக்க வேண்டியது. ஓகே, இப்போ இந்த மீனை, சைவ மீன் நான் சொன்னல, பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மீன் வந்து பார்த்தீங்களா, எல்லா மீன் மாதிரியும் இருக்காது. இந்த மீன் வந்து பாருங்க, தகுலையும் வெள்ளைக்காலாலையும் செஞ்சுருக்கான் பாருங்க. இப்படி வெட்டணும். பார்க்க வஞ்சன மீன் மாதிரியே இல்லை, துண்டி துண்டா இப்போ பார்த்தீங்களா. தகு ஸோ காளா கலந்துருக்கான் இதில் வந்து, கொஞ்சம் பார்க்க இறச்சி மாதிரியே இருக்கும். காளானும் தகுலையும் செஞ்சது இப்படியே லிப்பீஸாக சின்ன சின்னதாக வெட்டிக்க வேண்டியது தான். சின்ன சின்ன துண்டுங்களாக வெட்டிக்கிட்டு முறுமுறுன்னு முறுமுறுப்பாக பொறிச்சு எடுக்கணும். முறுமுறுப்பாக பொறிச்சு எடுத்திங்கன்னா கறி வச்சோமோ கொஞ்சம் நல்லா இருக்கும், கிரிப்ஸியாக. விதக்கீரை வந்து நல்லா உடையாது, கறி வச்சோமா உடையாது. ஆனால் இது உடைய வாய்ப்பு இல்லை, அது கொஞ்சம் வெறும் சோயானால அது கொஞ்சம் உடையும், இது கொஞ்சம் உடையாது. இந்த மீனோட தோல் வந்து சில பேர்த்துக்கு பிடிக்காது, எனக்கே பிடிக்காது. நான் அந்த தோலை பிச்சு போட்டுருவோம் சாப்பிட்றப்ப. தோல் நான் சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி சில பேர்த்துக்கு பிடிக்காது. ஏன்னா உண்மையான மீன் மாதிரியே இருக்குது பாருங்கள், அதோடய வாசனை. மீன் கறி வச்சோமா மீன் மாதிரியே இருக்கும். இப்படி ஒட்டிக்க வேண்டியது தான் பாருங்க. அழகாக இல்லை பார்த்தா? எப்படி இருக்குது மீன்? ஒட்டிக்கிச்சு போகமாட்டேன்னு சொல்லுது, ஒட்டிக்கும். ஓகே, இதான் துண்டு மீன் பார்த்தீங்களா. துண்டு மீனை பின்னாடி வாழும் மாதிரி இருக்குது. இந்த துண்டு மீனை இப்போ நம்ம பொறிக்க போகிறோம். பொறிக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து எண்ணெயை நம்ம சூடு ஏற்றிக்கிறோம். எண்ணெய் வந்து சூடாக இருக்குது பாருங்கள். எண்ணெயில் எப்படி லேசாக அப்படி கை வச்சுமா, கையில் வந்து அனல் படம் பட்ட கையோட சூடியராமல் போட்டிங்கன்னா அவ்வளோவா எண்ணெயை ரொம்ப இழுத்துக்கும் பாருங்கள். சைன்னு கேட்கும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதான். அழகாக போட்டு கொஞ்சம் கோல்டன் நிறம், கோல்டு கலரில் நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும். சைவ மீன் கறி வைக்க போதெல்லாம் சரி, சம்பால் செய்ய போதும், நம்ம நல்லா முறுமுறுன்னு பொறிச்சு எடுத்துக்கிட்டோமா சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இல்லாட்டினா சவுக்கு சவுக்கு சவுக்குன்னு இருக்கும் பார்த்தீங்களா. அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. அப்படியே மீன் அந்த தண்ணிக்குள்ளே கொதிக்கிற மாதிரி எண்ணெய்க்குள்ளே கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க, பொறிஞ்சிக்கிட்டு இருக்கு. சைவ மீன் சொந்தமாக தயாரிச்சது, நான் சொந்தமாக தயாரிக்கல, கடைக்காரன் தயாரிச்சது. இந்த இந்த சோயாவில் செஞ்சது, இது நான் தயாரிக்கல. அனல் நடுத்தரமாக இருக்கணும், ரொம்ப வேகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கக்கூடாது. லேசாக பற்றி போட்டுக்கொண்டே தான்.
Karena nambah di kewengi itu nambah porno, inci nariya pota ma, puli na uti na ma, inci na pota, ada rasa terkurung muri kira sakti ada tuh ke karna. Oke, dan dekala leka, dan terno, apa ini ada ke perang ini, atle ini yang pikir mei, yang nol dan apa ini yang puli kira, atle lagi, bala foto puli kira, yang nol lagi, bala ini karang kira puli kira. Vela-vela mari ur karandi pattingla adu ipdi da irukano pattingla go varunga varunga ipa da vengaya va vettikano da chinna vengayathla idu oru naala vettikan irukom chinna vengayathu oru naala vettikitte taalikka porapa varum வெங்காயம் இருக்குல ஒரு ஆறு வெங்காயம் ஆறு வெங்காயத்தை நாலா ஒட்டிக்கணும் ஓகே ஆறு வெங்காயம் பூண்டு வந்து அப்படியே போடணும் பூண்டு பூண்டை வந்து அப்படியே போட்டு சாப்பிட்டா உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும் பாருங்களா இஞ்சி இஞ்சி பொடிசா ஒட்டிக்கணும் பொடிசா வெட்டி சின்ன வெங்காயம் ஒரு ஆறு பூண்டு ஒரு கொத்து பூண்டு இஞ்சி ஒரு சின்ன துண்டு வெண்டிக்காய் ஒரு எட்டு வெண்டிக்காய் வச்சுக்கோங்களேன் கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் தக்காளி பழம் அப்புறம் வச்சுருக்கேன் இது வந்து வெட்டணும் இதை பார்த்திங்களா அந்த தோலை உரிச்சிடலாம் பாருங்க வெங்காயம் இந்த நாலு வெங்காயம் முதல் ஆறு வெங்காயம் இப்போ வச்சுட்டேன் அந்த இந்த நாலு வெங்காயத்தை போட்டு நான் வதக்கி அரைக்க போகிறேன் இஞ்சி ஒரு சின்ன துண்டு ஓகே ஒரு கரண்டி நெய் போடுறேன் காண்டி நெய் போட்டுட்டு வெங்காயம் இந்த எண்ணெயில் வரப்பட்ட வெங்காயம் இஞ்சி பூண்டு ஒரு பல் போட்டால் போதும் அப்புறம் வதக்கிட்டு ஏஜி பீக்கங்காய் தோலையே பீக்கங்காய் தோலையே வதக்கணும் வாசனை வருது கொஞ்சம் நெய்யில் வளர்த்ததுனால அப்புறம் வீட்டுக்கு போட்டு லேசாக வளர்த்து வந்துருக்கான் தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் தோல் உரிச்ச தக்காளி பழம் போட்டால் போதும் ஒன்று வந்து கறிக்கு போடணும் ஓகே ரெண்டு தக்காளி பழம் நல்லா வதக்கிட்டு எடுத்து போட்டு கிரைண்டர் பண்ணிட வதங்கி விட்டது அரைக்கணும் அதை கழுவிட்டு நெய் இருக்குல்ல அதை தண்ணி ஊற்றிட வேண்டியது தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு புளி பார்த்தீங்களா புளி கறிக்கு இன்னைக்கு நான் புளி ஊற்ற போகிறேன் எமிச்சக்கா சைஸில் பார்த்தீங்களோ
குட்டியா இருக்கும். ஒரு புளியே புளி ஒரு புளியே ஒரு எமிச்சுக்கா சைஸ்ன்னு சொல்லுவாங்க. எமிச்சுக்கா சைஸுக்கு கரைக்க போறேன். அரைச்சத இப்ப நான் ஊத்த போறேன். இப்பங்க பீட்ரூட்டு சிக்கங்காய் எல்லாம் போட்டு அரைச்சத இதில் ஊற்றிட்டு ஓகே ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு இப்போ நான் அதில் வந்து மஞ்சத்தூள் ஒரு காண்டி போட போகிறேன். இந்த சின்ன கரண்டி அளவுன்னு வச்சுக்கோங்களேன். மஞ்சத்தூள் போட்டுட்டு இஞ்சினா ஏற்கனவே போட்டிருக்கேன், ஆனால் இருந்தாலும் சுக்குத்தூள் போட்டோமா அந்த மீனோட சாப்பிட்டமா சைவ மீன் வாயு இருக்காது. சுக்குத்தூள் சின்னோண்டு ஒரு ஸ்பூனு ஓகே. இப்போ இறச்சி கறி மிளகாத்தூள் மீன் கறி மிளகாத்தூள் சாரி தப்பாக சொல்லிட்டேன். மீன் கறி மிளகாய்த்தூள் ஒரு கரண்டி, ரெண்டு கரண்டி, மூணு கரண்டி, நாலு கரண்டி, அஞ்சு கரண்டி, ஆறு கரண்டி மிளகாத்தூள் போட்டுட்டு ஆறு கரண்டி மிளகாத்தூளை போட்டு இந்த அரைச்சி வச்சல பீக்கங்காய் பீட்ரூட்டு வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் அரைச்சல அதோடு சேர்த்து இந்த மிளகாத்தூளையும் நம்ம கிளறிக்கணும். இப்போ பாருங்க கிளற கிளற இந்த பீட்ரூட்டோட நிறம் காண போயிடும். அது எங்கே போயிடும்? மிளகாத்தூளோடு சேர்ந்து கலந்துடும். அப்புறம் சாப்பிடும்போது அது எதுவும் தெரியலங்க. பீட்ரூட்டு போட்டு சமைச்சா சாப்பாடு ருசியாக இருக்குது, இன்னொன்று நல்லதுங்கிறாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி நம்ம சம்பாலில் போடுவோம்னு போட்டேன், நல்லா இருந்துச்சு. சரி கறிக்கு ட்ரை பண்ணுவோன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு ஒரு ருசி கொடுக்குது. செஞ்சு பார்த்தீங்களா தெரியும். பாருங்கள் கலந்து பார்த்தீங்களா சகப்பு கலராக இருந்துச்சு. இது பார்த்தீங்களா மிளகாத்தூளில் வெறும் மிளகாத்தூள் போட்ட கலரில் இருக்குது. கரெக்டான காரமாக இருக்கும். நல்லெண்ணெய் வெறும் நல்லெண்ணெய் தான் பாருங்கள். மகாலிங்கத்தோட நல்லெண்ணெய் பாய்க்க போகிறேன். நல்லெண்ணெயில் மீன் கறி வச்சுமா ரொம்ப நல்லது. ஒரு கரண்டி, ஒரு கரண்டி பெரிய கரண்டி, ரெண்டாவது கரண்டி, நிறைய எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லா வாசனையாக இருக்கும். நல்லெண்ணெயில் கறி வச்சு சாப்பிட்டா மனமாக இருக்கும். எள்ளெண்ணெயில் கூட வைக்கலாம். இது எள்ளெண்ணெய் தானே நம்மளோட தமிழங்களோட இது நல்லெண்ணெய். சீன இதில் வந்து வெள்ளெண்ணில் போட்டு எள்ளெண்ணெய் சொல்லுவாங்க. சுத்தமான எள்ளெண்ணெய் சூடு ஏற்றிட்டு ஓகே. இப்போ எண்ணெயை நல்லா சூடு ஏற்றிக்குவோம். இந்த சட்டி இருக்குல்ல இது சட்டுன்னு சூடிடுவாங்க. பிறகு கலர் உள்ளே மாறிச்சு இருக்குங்களா. நான் இதில் வந்து தாளிப்பு ஜாமா கொஞ்சம் போடுறேன். ஏன்னா இதில் வெந்தயம் எல்லாமே இருக்கும் பாருங்கள். அதனால நான் இதை போடுறேன். ஒரு கரண்டி போட்டுட்டு பெருஞ்சீரகம் ஒரு கரண்டி போடுறேன். போட்டுட்டு அவங்களை கொஞ்சம் சின்னதாக வச்சுக்குவோம். இப்போ வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கருப்பில் இருக்குது, பூண்டு இருக்குது, பழுத்த மிளகாய் இருக்குது, இஞ்சி இருக்குது. இப்போ போட போகிறது வந்து வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்ச வெங்காயம் நாலு குண்டாக வச்சது. அப்புறம் பெரிய வெங்காயம் நல்லெண்ணோட வாசம் நல்லா அடிக்குது. நல்லெண்ணெய் சமைச்சு சாப்பிட்டா நல்லது. சைவ மீன் கறிக்கு ரொம்ப நல்லெண்ணெய் பாய்க்கலாம். வெங்காயம் கறிக்கு பாய்க்கலாம். இப்போ வெங்காயம் கறி வைக்கிற மாதிரி தான் வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வணங்க போதே அப்படியே மனம் உறங்கி தருங்க. கருப்பில் கருப்பில் ஏன் போட்டோமா வாசம் அப்படிக்கும். பழுத்த மிளகா இஞ்சி பூண்டு பூண்டை கொஞ்சம் எண்ணெயில் வதக்கணுமா அப்படியே மாவு மாதிரி சாப்பிட நல்லா இருக்கும். சாப்பிடும் போது கொஞ்சம் எண்ணெயில் வதக்கணும். இதுதான் வெண்டிக்காய் எண்ணெயில் போட்டோமா அந்த வளவளப்பு இருக்காது. வளவளப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு முதல்ல எண்ணெயில் வதக்கணும். வெண்டிக்காய் வதக்கிட்டு காய்கறிலாம் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்துடும்.
தக்காளி பழம் ஏற்கனவே தக்காளி கிழங்கு நான் தோல் வரைக்கும் சுத்தாங்க போட்டு எடுத்தேன். வேகணும் அப்படியே லேசாக அரைப்பட அந்த தோல் சூடு போட்ட கையோட தோல் உருஞ்சிட்டு வந்தோம். அதுக்கு தான் நான் தக்காளி கிழங்கு போட்டு எடுத்தேன். ஏன்னா கிண்டு நம்ம தக்காளி பழம் வைக்கணும். கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் எலும்பு கத்திரிக்காய் நீட்டு கத்திரிக்காய் நீட்டு கத்திரிக்காய் வெட்டிக்கிற மறந்துட்டோம். ஓகே இந்த போட்டு வதக்கும் குண்டு கத்திரிக்காய்னு ஒரு பார்த்துக்கோங்களா. இது வந்து நீட்டு கத்திரிக்காய் ஏன்னா குண்டு கத்திரிக்காய் கிடைக்காதுனா நீட்டு கத்திரிக்காய் வாங்கிட்டு வச்சேன். ஓகே தக்காளி பழம் அரைச்சி வச்சை கலவை கலந்தா கலவைன்னு சொல்லுவாங்களே எல்லாமே மிக்ஸ் பண்ண ஜாமா இதுதான் முக்கியமாக போடணும். அதே போட்டு வறுத்து வந்துருக்கான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்குவோம். அதில் கொஞ்சம் சின்னதாக வச்சுக்குவோம். ஆனால் இதோட இந்த சிந்தடி கொஞ்சம் அடி பிடிக்க வாய்ப்பு இருக்கும் அதனால் கிளறிக்கிட்டே இருக்கேன். மாமன் சட்டி வந்து கரையிறது ஆகாது. அதோட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இந்த மிளகால இந்த கரைச்சி வச்சு ஜாமால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி போட்டு தந்துருக்கேன். போட்டுக்கிட்டு பாருங்க நல்லா கிளற விட்டுட்டு ஆனால் கொஞ்சம் சின்னதாக வச்சு இன்னும் அதை மூடி எடுத்தால் மங்க உதிச்சு அப்புறம் அதில் கொஞ்சம் சின்னதாக வச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேண்டியதுதான். இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் ஏன்னா அதை அடி பிடிக்க பார்க்குது. அடி பிடிச்சிச்சின்னா கறி பிஞ்சிக்கிறோம். அது ரொம்ப கஷ்டம். அந்த அது ரொம்ப லிஸ்டிஸாக இருக்கும். அதனால் நான் இதில் மாற்றிட்டேன். இதை கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். நான் செஞ்சு மனம் வரும் கொதிக்க வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். உப்பு போடலாம். உப்பு உப்பு ஒரு கரடி போட்டுக்கணும். தேவையான அளவு பச்சைலாம் இன்னும் போடலாம். ஒரு கரண்டி உப்பு அவ்வளோ ஒரு கறிக்கு பத்தாது தான் ரெண்டு கரண்டி போடும். ஓகே இப்போ அடுப்பில் போட்டதை நல்லா பாருங்கள் கொதிச்சு மேலே வந்துருச்சு. என்னென்னா கொதிச்சு மேலே வந்துருச்சா உப்புலாம் முதல்ல போட்டாச்சு. அடுத்தது நம்ம ஊற்ற வேண்டியது புளி. புளி எப்போவுமே கடைசியாக ஊற்றுவாங்க. புளி ஊற்ற போகிறோம் பாருங்க. புளியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். உருளைக்கிழங்குன்ற பேர் என்ன தக்காளி பழம். தக்காளி பழத்தெல்லாம் நசுக்கி விட்டுருவாங்க. காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. காய்கறிலாம் வெந்துருச்சு. தேங்காய் பால் ஒரு கோவில் எடுத்து வச்சுருக்கேன். துக்கா கடைசியாக ஊற்றிட்டு அடுப்பு அடைச்சிடணும். கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டாதான் தேங்காய் பால் முறிஞ்சி இதாயிரும். கொலஸ்ட்ரோ மாதிரி இதுன்னு சொல்லுவாங்கள. ஆனால் தேங்காய் பழம் நல்லது உடம்புக்கு. எப்படியோ இருக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லது பாருங்க. இந்த பொடி இல்லை எண்ணெய் ஒளியாவது. இப்போ கொதிக்கும் போது மீனை போட வேண்டியதுதான். ஆனால் சின்னதாக வச்சுக்கணும். கறியில் போட்டுட்டு பால் கொஞ்ச நேரம் ஊற்றின கையோடு எடுத்துட வேண்டியதுதான். இது வந்து ரொம்ப உடையாது. ஏன்னா நம்ம தான் நல்லா முறுமுறுன்னு பொறிச்சு வச்சுருக்கோம். அதனால் உடையாது. இப்போ நம்ம பால் ஊற்றணும். தேங்காய் பால் இன்றைக்கி நான் தேங்காய் பால் யூஸ் பண்ணுறேன். நான் சம்டைம் வந்து தண்ணி பால் ஊற்றுவேன். இன்னைக்கு கொஞ்சம் டீஃப்ரெண்டாக இருக்கட்டோன்னு தேங்காய் பால் ஊற்றுறேன்.
பால் ஊற்றினோடனே எப்பயுமே வந்து ரொம்ப கொதிக்க ஓட்டக்கூடாது. கொதிக்க ஓட்டமாக திருப்பி ஆயிரும், கொலஸ்ட்ரோவா ஆயிரும்னு சொல்லுவாங்களே, முடிஞ்சிடும். அதனால் என்ன பண்ணும், ஊற்றின கையோட நகையில் என்ன பண்ணிடணும், அடுப்பை அடைச்சிடணும். லேசாக ஒரு ஒரு ரெண்டு மூணு கொதியில் மாதிரி வரோம் பாருங்க. இந்த கொதியில் மாதிரி வர்ற டைமில் டப்புன்னு அடைச்சி வந்தியதான் பாலை முடியாமல் பார்த்துக்கணும். கொதியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும் தேங்காய் பால். ஓகே, இப்போ அடுப்பு அடைச்சிடுவோம். அவ்வளோதான் தேங்காய் பால் ஊற்றுறது கடைசியாக. முடிஞ்சி வேலை முடிஞ்சி வாசனை அடிக்குதா? வாசனை அடிச்சு தான் வந்தியா? அதோ கறி ரெடி ஆகிட்டு இருக்கு, அடுப்பு அடைச்சிட்டேன். சாப்பிட்றதுக்கு பையன் ரெடி ஆகிட்டாரு. இப்போ நம்ம போய் சாப்பிட்றத பார்ப்போம். மீன் கறி ரெடி ஆச்சு. மீன் கறி, சைவ மீன் கறி இருக்குங்களா. காய்கறி கறி எல்லாம் எக்ஸ்ட்ராவாக சைவர் பேட்டி வச்சுருக்கேன். சாப்பிட்டுக்கு வந்துட்டோம். சாப்பாட்டுக்கு அப்புறம் சோறு அழகாக அச்சிச்சிட்டு இருக்கோம். இப்போ கறியில் மீன் பாருங்க, மீன் கறி வந்துருச்சு. இது அப்புறங்க சோறு கறி ஊற்றிட்டு கத்திரிக்காய் ஒன்று பூண்டு. காய்கறி சாப்பிட்றதுக்கு பையனுக்கு ரொம்ப கஷ்டம். பாருங்க சாப்பாடு எப்படி இருக்கு. சாப்பிட ஆரம்பிப்போம். அவர் தண்ணி பண்ணி ஒரு முகத்தில் தண்ணி குடிச்சிட்ருக்காரு. சுடு தண்ணி குடிக்க போகிறோம். இப்போ வந்து சாப்பிட போகிறோம். கறி வந்து டேஸ்ட் பண்ணேன். நல்லா உப்பாக பீட்ரூட் போட்டதே தெரியல. அது அப்படி பூண்டு பூண்டு அப்படியே மாவு மாதிரி இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். வெண்டிக்காய் கறிக்கு வெண்டிக்காய் இருக்கு, நல்லா இருக்கு. மூப்பரா இருக்கு சாப்பாடு. கறி நல்லா இருக்கு. மீன் செய்வ மீன் தோல் சாப்பிட மாட்டேன், உள்ள ஒன்று சாப்பிடுவேன். நல்லாயிருக்கும் சைவ மீன் கறி இந்த மாதிரி வச்சா. ஏன்னா இதில் பீக்கங்காய் தோல் போட்டிருக்கேன், பீட்ரூட் போட்டிருக்கேன், எல்லாம் ஒரு ஆரோக்கியம் அடிஞ்சமால எல்லாமே ஆரோக்கியம் தான். கண்டிப்பாக ஆரோக்கியம் தானே. கத்திரிக்காய் ரொம்ப கூட்டாக இருக்கும். கத்திரிக்காய் நீட்டு கத்திரிக்காய் நீட்டாக இருக்கும். அந்த கத்திரிக்காய் சின்ன கத்திரிக்காய் சொல்லுவாங்க. கறி கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்க, செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் சாப்பிட எப்படி சொல்லுங்கள். சாப்பிட சேர்ந்து நம்ம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிட்டுங்க. அப்புறம் என்னன்னு கமெண்ட்லேயே டிஸ்கஷன் பண்ணுங்கள். நீங்கள் அப்புறம் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி தந்தீங்கன்னா நான் சேர்ந்து வீடியோ உங்களுக்கு வரேன். ஓகே, பாய்.